இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா சயாட்டிக்கா, சயாட்டிக் நர்வு அந்த பெயின், சயாட்டிக் நியூரைட்டிஸ் அந்த மாதிரி பல விதமான பேர்கள் இருக்கிறதுக்கு. சயாட்டிக்கானா அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம வந்து சயாட்டிக் நர்வு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நரம்பு, அது வந்து ஸ்பைனல் கார்டில் தொடங்கி நம்ம குதிகால் வரைக்கும் அது வந்து அந்த நரம்பு வருது. அந்த நரம்பு வந்து நம்ம உடம்புல இருக்க நரம்புகள்லேயே மிக நீளமான நரம்பு. அது அது வந்து எங்கெங்கே சப்ளை பண்ணுது அப்படின்னா, நம்மளுடைய தண்டுவடம், முதுகு, கீழ் முது, கீழே அந்த பேக்கு, கீழே இடுப்பு பகுதி, அந்த பட்டக்ஸு, அப்புறம் நம்மளுடைய தொடையினுடைய பின்பகுதி, அப்புறம் நம்மளுடைய கால் இருக்கு இல்லையா, லெக், அந்த லெக்கினுடைய பின்பகுதி, கணுக்கால்னு சொல்லுவாங்கள்ல அது, ஆங்கிள், அப்புறம் குதிகால், குதிகாலில் போய் அந்த நரம்பு வந்து முடியுது. இதில் வந்து நமக்கு பெயின் வரும்போது அதில் வந்து ஏதாவது இன்ஃப்ளமேஷன் இல்லை வந்து அதில் அழுத்தமோ நமக்கு வர ஏற்படும் போது அதை வந்து நம்ம சயாட்டிக்கா, சயாட்டிக் நியூரைட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சயாட்டிக்காங்கிறது எதனால் ஏற்படுது, இது யார் யாருக்கெல்லாம் வருது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். இதனுடைய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அப்படிங்கும் போது, ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்னென்ன அப்படின்னா, அந்த தண்டுவடம் இருக்கு இல்லையா, அந்த தண்டுவடத்தில் வந்து ஏதாவது ஒரு டியூமரோ இல்லை ஓவர் க்ரோத், அதாவது அந்த தண்டுவடத்தில் இருக்க எலும்பு மஜ்ஜை வந்து அப்நார்மலாக வளர்ந்துருந்தாலோ, அதுக்கப்புறம் வந்து அந்த எலும்புகள் டிஸ்க் ஹெர்னியா, ஹெர்னியேட்டட் டிஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது அந்த ஒவ்வொரு இப்படி அடுக்கடுக்காக இருக்கு இல்லையா ஸ்பைனல் கார்டு, அதில் நடுவில் பூந்து தான் அந்த நரம்பு வருது. அப்படி வரும்போது அந்த டிஸ்கானது கொஞ்சம் கீழே இறங்கி, நம்ம எப்படி வயிற்றில் வந்து ஹெர்னியா அப்படின்னு சொல்கிறோமோ, அந்த குடல் தசைகள்லாம் அந்த ஒரு ஒரு ஹோல் வழியாக இன்குவைனல் ரிங் வழியாக வெளியே வந்துடும். அது மாதிரி அந்த ஹெர்னியா மாதிரி பின்னாடி வந்து நம்மளுடைய எலும்பு, அதாவது ஸ்பைனல் கார்டில் வந்து அந்த மாதிரி ஹெர்னியேட்டட் டிஸ்க் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டிஸ்க் வந்து இறங்கி இருந்தாலோ, அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு வந்து அந்த நரம்பு, சயாட்டிக் நரம்பானது அழுத்தப்படுது. அழுத்தப்படும் போது நமக்கு வந்து அது சப்ளை பண்ணுற இடத்துல எல்லாமே நமக்கு வந்து பெயின் இருக்கும். இது ஒரு ரிஸ்க் ஃபேக்டர். அடுத்தது பார்த்தீங்கன்னா உடல் பருமன். உடல் பருமன் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அதிக ஃபேட்டுனாலையும் உடல் பருமனாலையும் விரிவடையுது அந்த எலும்புகள், அதாவது ஸ்பைனல் கார்டில் இருக்க எலும்புகள், அப்புறம் வந்து அந்த பட்டக்ஸில் இருக்க ஃபேட்டு, அதெல்லாம் வந்து உங்களுக்கு அதிகமாக ஆகும்போது அந்த நரம்பானது அழுத்தப்படுது. இது வந்து ரெண்டாவது காரணம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூணாவது காரணம் வந்து டயபெட்டிஸ், நீரிழிவு நோயில் வந்து நரம்புகள் வந்து பாதிக்கப்படுது. பெரிஃபரல் நியூரோபதி அந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த நரம்பு வந்து பாதிக்கும் போது உங்களுக்கு வந்து சயாட்டிக் பெயின் வருது. நாலாவது காரணம் என்னன்னா அவங்களுடைய பணி, அதாவது வேலை. அவங்களுடைய வேலை எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு சிலர் அப்படியே கம்ப்யூட்டரில் இப்படி முதுகை வளச்சிக்கிட்டே இப்படி இப்படி டைப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. முதுகானது நம்ம ஸ்ட்ரெயிட்டாக எப்போவும் வந்து நம்ம ஸ்பைனல் கார்டு நேராக உட்காரணும், அப்படி உட்காராமல் இப்படி வளைஞ்சிட்டு உட்காரும்போது அந்த நரம்பானது வந்து அழுத்தப்படுது. இப்படியே உட்காந்துட்டு நம்ம வேலை செய்யும் போது, இல்லை இப்படி திரும்பி வேலை செய்கிறது, இப்படி திரும்பி வேலை செய்கிறது, இந்த பேக்கை வந்து நம்ம இஷ்டத்துக்கு திருப்புறோம், அந்த மாதிரி ட்விஸ்டிங் பண்ணிகிட்டே இருக்கும்போது என்ன ஆகுது, அந்த பேக் போனில், அதாவது பேக் போன், பேக் மசில்ஸ்க்கு சப்ளை பண்ணுற அந்த சயாட்டிக் நரம்பானது அழுத்தப்படும் போது சயாட்டிக்காக வருது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முதுகில் சுமையை தூக்குவாங்க இல்லையா, அதாவது வெயிட் லிஃப்ட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி பளு தூக்குறவங்களுக்கு வரலாம். அதுக்கப்புறம் வந்து டிரைவர்ஸ் இருக்காங்க இல்லையா, பஸ் டிரைவர் ஆகட்டும், கார் டிரைவர்ஸ் ஆகட்டும், வேன், லாரி, எந்த டிரைவராக இருந்தாலும் ஒரே சீட்லேயே உட்காந்துட்டு ரொம்ப லாங் பீரியடுக்கு வந்து ஒரே இடத்துலையே உட்காந்துட்டு ஓட்டுறது, அப்போ வந்து அந்த பட்டக்ஸ்க்கு கீழே இருக்க சப்ளை பண்ணக்கூடிய அந்த சயாட்டிக் நரம்பானது வந்து அழுத்தப்படும் போது அவங்களுக்கு வந்து அந்த காலில் வந்து ஒரு சேஞ்சும் இருக்காது, அதாவது காலை வந்து ஒரே இடத்துலையே அப்படியே பொசிஷன்லேயே வச்சுட்டே ஒரே போஷரில் வச்சுக்கிட்டே அவங்க வந்து வண்டியை ஓட்டும் போது அதனுடைய அழுத்தமானது உங்களுக்கு நைட்டானால் கால் வலி வரும், காலை இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி வலியெல்லாம் வரும். அது வந்து நாலாவது காரணம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏஜ், ஏஜ் வயசானவங்களுக்கு அந்த எலும்புகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள்னால அது வந்து அந்த நரம்பு கம்ப்ரெஸ் ஆகும்போது சயாட்டிக் பெயின் வரலாம்.
இதெல்லாம் வந்து ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், எதனால நமக்கு வந்து சயாட்டிக் பெயின் வருது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துட்டோம். இப்போ சயாட்டிக் பெயின் வந்தால் என்னென்ன மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும்? சயாட்டிக்ங்கிறது, சயாட்டிக்கா அப்படிங்கிறது என்னென்னா நரம்பு வலி, சரிங்களா? அதாவது சயாட்டிக் நரம்பினுடைய கம்ப்ரெஷன்னால் என்னென்ன வலி வரும். இப்போ நரம்புங்கிறது நமக்கு வந்து உணர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு, அதாவது அந்த இடத்துல வந்து அந்த சயாட்டிக் நரம்பு வந்து பாதிக்கப்படும் போது இந்த இடுப்புலேருந்து கால் வரைக்கும் உங்களுக்கு வந்து உணர்ச்சி இல்லாத தன்மை ஏற்படலாம். அப்புறம் குத்துற மாதிரி டிங்லிங் பெயின் வரலாம். அதுக்கப்புறம் வந்து பெயின் வந்து லோ பேக் பெயின் வரும், அந்த இடுப்பு கீழ் இடுப்பு வலி வரும். இடுப்பு வலி வரும்போது உங்களுக்கு வந்து உட்கார முடியாது, நிற்க முடியாது, அந்த மாதிரி பெயின்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப நேரத்துக்கு வந்து நிற்கவே முடியாது, ரொம்ப நேரத்துக்கு உட்காந்துருக்கவும் முடியாது, அந்த மாதிரி பெயின் வரும். லோ பேக் பெயின் சொல்கிறது, ரொம்ப நேரம் உட்காந்து ட்ராவல் பண்ண முடியாது, அதுலேயும் பெயின் வரும். அதுக்கப்புறம் அந்த கால் வந்து, எந்த கால் உங்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்கோ அந்த கால் வந்து பெயின் அதிகமாக இருக்கும். அந்த இடத்துல வந்து கால் வீக்கம் கூட வரலாம். அப்புறம் உங்களுக்கு உணர்ச்சி இல்லாத தன்மை ஏற்படும். இது ரைட் சைடும் வரலாம், லெஃப்ட் சைடும் வரலாம், இல்லைன்னா போத் சைட்ஸும் வரலாம், ரெண்டு பக்கமும், ரெண்டு பக்க கால்லையும் வரலாம். இது வந்து இதனுடைய சிம்டம்ஸ், சயாட்டிக் நரம்பு வந்திருக்கு அப்படிங்கிறதுக்காக அறிகுறிகள். இப்போ இந்த சயாட்டிக் பெயின் வந்து வந்துச்சுன்னா என்ன, அதை அப்படியே கண்டுக்காமல் விட்டுட்டோம்னா அது ஒரு சிலருக்கு வந்து அப்படியே வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் எடுக்கலைனாலும் சரியாகிறவங்களும் உண்டு. அப்படி இல்லாமல் அதனால் வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் என்னென்னா, அது எந்த லெக்கை வந்து அஃபெக்ட் பண்ணியிருக்கோ அந்த நரம்பு, அந்த லெக்கில் வந்து உணர்ச்சி இருக்காது, அந்த மாதிரி உணர்ச்சி இல்லாத தன்மை ஏற்படலாம். இல்லைன்னா அந்த லெக்கு வந்து ரொம்ப வீக்காகி நடக்கவே முடியாத மாதிரி ஆகலாம். ஏன்னா இந்த நரம்பு வந்து உங்களுக்கு வந்து பிளாடரு, அந்த பவல் மூமெண்ட் எல்லாம் வந்து கொஞ்சம் வந்து இது பண்ணலாம். லாஸ் ஆஃப், அதாவது நம்மளுடைய யூரின் போகும்போது இன்வாலண்ட்ரியா, அதை நம்மளையும் அறியாமல் யூரின் போகிறது, யூரின் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போகிறது, அப்புறம் வந்து மோஷன் போகும்போது லூஸ் மோஷனாக போகலாம், இல்லை நம்மளே நம்மளை அறியாமையே கண்ட்ரோல் பண்ணாமல் நம்ம பாத்ரூம் போகிறதுக்குள்ளேயே நமக்கு தெரியாமல் வந்துடலாம். அந்த மாதிரி வந்து லாஸ் ஆஃப் சென்சேஷன், அதாவது சென்சேஷன் வந்து லாஸ் ஆகுறது, அந்த மாதிரி இதெல்லாம் வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் உங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து இதை எப்படி நாம் வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அது சயாட்டிக் நரம்புங்கிறது நம்ம வந்து நம்ம சொல்லியிருக்கோம் ஏற்கனவே, எதனால ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து ஏஜ் ரிலேட்டட் ஃபேக்டர்ஸ் இருக்குது, அடுத்தது ஒபிசிட்டி இருக்குது. ஒபிசிட்டினா உடல் பருமனால் வரக்கூடிய சயாட்டிக்கா. அப்போ உடல் பருமனை வந்து நம்ம வந்து ரெகுலர் எக்ஸசைஸ் பண்ணி நம்ம வந்து கம்மி பண்ணணும். ஃபேட் அதிகமாக இல்லாமல் ஃபுட்டை எடுத்துக்கணும், நிறைய ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ்லாம் நிறைய எடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் எக்ஸசைஸ் பண்ணணும். நிறைய வந்து லோ பேக் இருக்கு இல்லையா, ஃபிசியோதெரபிஸ்ட்டை போனீங்கன்னா அவங்க வந்து லோ பேக்கு, அதாவது கீழ் முதுகு இருக்கு இல்லையா, அந்த முதுகு தண்டுவடத்துக்கு கீழே இருக்கக்கூடிய அது வந்து ஸ்ட்ரெச் பண்ணி நல்லா கம்ப்ரெஸ் ஆகாமல், நரம்பு கம்ப்ரெஸ் ஆகாமல் ஸ்ட்ரெச் ஆகிற மாதிரி எக்ஸசைஸ் எல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. அது வந்து லோ பேக்கு எக்ஸசைஸ்லாம் ஸ்ட்ரெச்சஸ்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. அதெல்லாம் நம்ம ரெகுலராக பண்ணணும். ரெகுலர் எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்ம வந்து அதை வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து என்னென்ன ரிஸ்க், டயபெட்டிஸ் இருந்தால் டயபெட்டிஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கணும். அதை கண்ட்ரோல் பண்ணுறதுனால நம்ம சயாட்டிக் நரம்பு வலி வராமல் நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு என்ன, ஆக்குபேஷன். ஆக்குபேஷனில் நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்து வேலை பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இப்போ லோ பேக்குக்கு வந்து ஒரு சப்போர்ட் கொடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து அடியில் நம்ம உட்காரும் போது நம்ம சீட்டிங் வந்து நல்லா இருக்கணும், நல்லா குஷன்லாம் இருக்கணும். ஹார்டான பிளேஸில் நம்ம உட்காந்து நம்ம வேலை செய்யும் போது என்ன ஆகும்னா அது அந்த நரம்பு வந்து ரொம்ப அழுத்தப்படும். ரொம்ப லாங் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அப்பப்போ நிறுத்திட்டு வண்டியை அப்பப்போ வந்து நடந்து ஸ்ட்ரெச் பண்ணி விட்டுக்கணும். சீட் பெல்ட் எடுத்து விட்டுட்டு நீங்கள் வந்து காலுக்கு கொஞ்சமாவது கொஞ்சம் காலை வந்து மூமெண்ட் கொடுத்துட்டு அப்புறமா இது பண்ணும். ஏன்னா ஒரே இடத்துல இப்படியே ஆக்சிலேட்டரை வச்சுட்டு இப்படியே பிரேக் வச்சுட்டு போகிறதுனால உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் வரும். அந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும். நாம் ஒர்க் பண்ணுற போர்ஷர் வந்து, அதாவது பொசிஷன் வந்து கரெக்டாக இருக்கணும். நம்ம எப்பயுமே வந்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சுருக்கணும் ஸ்பைனல் கார்டை, அப்போ தான் வந்து எந்த நரம்பும் கம்ப்ரெஸ் ஆகாமல் இருக்கும். அப்புறம் அடிக்கடி இடுப்பு வந்து குனிஞ்சு குனிஞ்சு வேலை செய்கிறது அந்த மாதிரி இல்லாமல், ஒரு பொருளை நம்ம கீழே போடுறோம், ஒரு பொருளை கீழேருந்து எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாவது கொஞ்சம் உட்காந்து, அதாவது மண்டி போட்டாவது உட்காந்து அப்புறம் எடுத்துகிட்டு எந்திரிக்கணும். நீங்கள் குனிஞ்சு
குனிஞ்சு எடுக்கும்போது உங்களுக்கு இடுப்பு வலி இன்னும் அதிகமாகும். அதுக்கப்புறம் வந்து ஹவு டு மேனேஜ், மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணுறது சயாட்டிக் பெயினுக்கு. இப்போ சயாட்டிக் பெயினுக்கு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் மெடிசனில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடி வந்து அவங்க ஃபிசியோதெரபிஸ்ட்டு அனுப்புவாங்க. ஃபிசியோதெரபிஸ்ட் வந்து நிறைய எக்ஸசைஸ் ஸ்ட்ரெச்சஸ்லாம் சொல்லித்தருவாங்க. அதெல்லாம் நீங்கள் ரெகுலர் பேசிஸில் பண்ணிட்டு இருந்தாலே அந்த பெயின் வந்து சரியாயிடும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வாக்கிங், வாக்கிங் ரெகுலராக வாக்கிங் போகும்போதும் உங்களுக்கு வந்து அந்த இன்ஃப்ளமேஷன் அதெல்லாம் வந்து நல்லா ரெடியூஸ் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பல்ஸ்டு ரேடியோ ஃப்ரீக்குவென்சி அப்படி சொல்லக்கூடிய இந்த எம்ஆர்ஐ மாதிரி ஒரு நர்வ் ரூட்டில் போயிட்டு அந்த இடத்துல வந்து அந்த ரேஸை வந்து இது அப்ளை பண்ணுவாங்க. அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த பெயின் வந்து ரெடியூஸ் ஆகும். இது ரெகுலராக நம்ம வச்சுக்கலாம், இது ஒரு தெரப்பி இருக்குது. அதே மாதிரி ஹோமியோபதியில் வந்து சயாட்டிக் பெயின் வந்து பர்மனெண்ட்டாக க்யூர் ஆகிற மாதிரி நிறைய மெடிசன்ஸ் இருக்குது. சயாட்டிக்காங்கிறது அந்த நரம்பு, அதாவது சயாட்டிக் நரம்பில் ஏற்படக்கூடிய அலர்ஜி, அதாவது புண்ணு அந்த மாதிரி சொல்லலாம். அதுக்கு வந்து ஹோமியோபதியில் வந்து நிறைய மெடிசன்ஸ் இருக்குது, அதாவது ரைட் சைடு லெஃப்ட் சைடு அதுக்கப்புறம் ரெண்டு சைடும் இருக்கிறதுக்கு இருக்குது. கோலோசெந்த் அப்படின்னு சொல்லக்கூடிய மெடிசன் இருக்குது, அதாவது கோலோசெந்த் அப்படி மெடிசன் வந்து லெஃப்ட் சைடு சயாட்டிக்கா. இப்போ லெஃப்ட் சைடு உங்களுக்கு பேக் ஏக் அதிகமாக இருக்குது, அதுலேருந்து ஹீல் வரைக்கும் உங்களுக்கு பெயின் இருக்குது அப்படின்னா கோலோசெந்த் அப்படிங்கிற மெடிசன் வந்து உங்களுக்கு ஹிப்பிலேருந்து ஹீல் வரைக்கும் பெயினை வந்து நல்லா ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறம் மேக்னீஷியம் பாஸ்பரிக்கம் அப்படிங்கிற மெடிசன் வந்து இது வந்து ரைட் சைடு, ரைட் சைடு வந்து உங்களுக்கு லோ பேக் ஏக்கோ இல்லை வந்து அந்த ரைட் சைடு ஹிப்லேருந்து லெக்லேருந்து ஹீல் வரைக்கும் உங்களுக்கு அந்த விடாத பெயின் இருக்குது அப்படின்னா, அது வந்து டிங்லிங் பெயினாவோ இல்லை வந்து குத்துற மாதிரி பெயினாவோ இருந்தால் அது யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து ஆர்னிக்கா, ஆர்னிக்காங்கிற மெடிசன் வந்து இப்போ வந்து அவங்க வந்து பேக் பெயினில் வந்து நரம்பு பிரச்சனை வந்து ஸ்டார்ட் ஆகிறத நம்ம பார்க்கணும், அதாவது அவங்க கீழே விழுந்துட்டாங்க இல்லை பைக்கிலேருந்து கீழே விழுந்துட்டாங்க இல்லை பாத்ரூமில் வலிக்கு விழுந்துட்டாங்க, அதுக்கப்புறம் வந்து இந்த பேக் பெயின் வருது, இந்த சயாட்டிக் நர்வு வருது, சயாட்டிக் பெயின் வருது அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம ஆர்னிக்கா மாண்டோனாங்கிற மெடிசன் வந்து யூஸ் பண்ணலாம். அப்புறம் ஹைப்பரிக்கம், நரம்பில் வந்து இன்ஜுரி ஆனால் அதுவும் ஹைப்பரிக்கம் பர்ஃபரேட்டம்ங்கிற மெடிசன்ஸ் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் காஸ்டிக்கம், மெயினாக வந்து ஸ்பெசிஃபிக் மெடிசன் ஒன்று இருக்குது கினஃபாலியம் அப்படின்னு சொல்லிட்டு, அதை வந்து ரொம்ப லோ பொட்டன்சி சிக்ஸ் பொட்டன்சியில் அந்த மாதிரி யூஸ் பண்ணால் சயாட்டிக் பெயின் வந்து ஒண்டர்ஃபுல்லாக ரொம்ப நல்லா சரியாகும். இந்த மாதிரி மெடிசன்ஸ் மேனேஜ்மெண்ட் எல்லாமே வந்து ஹோமியோபதியில் பர்மனெண்ட்டாக சயாட்டிக் பெயின் குணமாகறதுக்கு இருக்குது. நீங்கள் நல்ல ஹோமியோபதி டிஸ்பென்சரியோ இல்லை வந்து ஹாஸ்பிட்டலுக்கோ போய், இப்போல்லாம் மாவட்டத்தில் தாலுக்கிலலாம் இருக்குது, அந்த மாதிரி போய் நீங்கள் நல்லா ஹோமியோபதி டாக்டரை அணுகி உங்களுக்கு இருக்க பெயினை சொல்லி நீங்கள் வந்து பர்மனெண்ட்டாக க்யூர் ஆகிக்கலாம் சயாட்டிக் பெயின்லேருந்து. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. வீடியோ பத்தின உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிக்க மறக்காதீங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. மாஸ்டர் மனோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே ஆல் நோட்டிபிகேஷனையும் அழுத்தி வச்சுக்கோங்க. ஸ்டே ஹெல்தி, ஸ்டே ஹாப்பி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.